நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 அக்டோபர் 13 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் ஏற்கனவே தமிழ்நாட்டின் கரையோரமாக காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சியானது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 14-15 சனி ஞாயிறு, 14-15-16 தேதிகளில் இலங்கையை ஒட்டி அமைந்து அது கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக தீவிரமடைவதற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அரபிக்கடலுக்கு இந்த நிகழ்வு செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், அதாவது வங்கக்கடலிலிருந்து ஒரு நிகழ்வு அரபிக்கடலில் செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், அந்த நிகழ்வு தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், தென்சீன கடற்பகுதியிலிருந்து வந்த நிகழ்வானது தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் பகுதிகளில் தரையேறும் பொழுது தரையேறுவதற்கே போராட்டமாக தென்சீன கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அதற்கு இணையாக, அதற்கு சமமாக வங்கக்கடலிலே ஒரு நிகழ்வு உருவாக போகிறது. ஆனால் இது அரபிக்கடலுக்கு போகாமல் அரபிக்கடலிலே மேலும் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகிறது. அதாவது தெற்கு கேரளாவை ஒட்டி, அதாவது லட்சத்தீவை ஒட்டி, கேரளா மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியை ஒட்டி லட்சத்தீவிற்கு மிக அருகே ஒரு காற்று சுழற்சி உருவாகி இது தீவிரமடைந்து ஓமன், ஏமன் நாட்டை நோக்கி விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இருவேறு நிகழ்வுகள் வங்கக்கடலில் ஒன்றும் அரபிக்கடலில் ஒன்றும் உருவாகப் போகிறது. அதாவது இன்று உருவாகியிருக்கக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு கரையோரமாக உருவாகியிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சியானது நாளை 14-ஆம் தேதி சனிக்கிழமை இலங்கைக்கு அருகே நெருங்கி வந்து அமைந்து 15 ஞாயிற்றுக்கிழமை மது 16 திங்கக்கிழமை இரண்டு நாளும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம், அதாவது வடகடலோரத்தின் தெற்கு பகுதி, அதாவது புதுச்சேரிக்கு தெற்கே இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதி, தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கு புறமாக இலங்கையை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு டெல்டா மாவட்டங்களுக்கும், ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், வட இலங்கைக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அதே நிலையில் அரபிக்கடலில் உருவாகும் நிகழ்வோ அது தெற்கு கேரளாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அரபிக்கடலில் லட்சத்தீவிற்கு அமைந்து கொண்டு தென்கிழக்கு காற்றை ஈர்த்து தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து, கேரளாவிற்கும் மழைப்பொழிவை கொடுத்து பிறகு தீவிரமடைந்து விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த இருவேறு நிகழ்வுகள் காரணமாக மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் புதுச்சேரி மற்றும் கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் திருச்சி பெரம்பலூரையும் சேர்த்துக்கொள்ளலாம். திருச்சி, பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி, உள்ளே மதுரை வரைக்கும் கூட சேர்த்துக்கொள்ளலாம். திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதியும் சேர்த்துக்கொள்ளலாம். பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை கூட சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் கடலோரம் கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. அதாவது புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகள், புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் பகுதிகள், கடலூர் மாவட்டத்தின் கடலோர பகுதிகள், மயிலாடுதுறை மாவட்டம், காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, இந்த பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தீவிரத்தன்மையை பொறுத்து திங்கக்கிழமையும் கொடுக்கலாம், அதாவது 16-ஆம் தேதி அக்டோபர் திங்கக்கிழமையும் கொடுக்கலாம். இந்த 3 நாட்களும் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு பிறகு தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரைக்கு இணையாக வடக்கு நோக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் கரையை விட்டு விலகி அந்தமான் வடக்கு பகுதியை நோக்கியோ அல்லது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கரையை விட்டு விலகி ஆந்திர பிரதேசம், ஒடிசா கரைப்பகுதியை நோக்கியோ விலகி செல்லும். ஆக 3 வாய்ப்புகள், 3 வாய்ப்புமே தீவிரமடைந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகமில்லை, ஆனால் உருவாகும் பொழுது தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும்.
அது புதுச்சேரிக்கும் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒட்டுமொத்த இலங்கையை மையமாக வைத்து பாக்ஜல சிந்தி மற்றும் மன்னார் வளைகுடாவின் வடக்கு பகுதியை மையமாக வைத்து டெல்டா மாவட்டங்களுக்கு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை பொழிவாக அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தீவிரமடைந்து திங்கட்கிழமைக்கு மேல், அதாவது 17 அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் இது விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு கரை கடந்த பின்னர் புதிய நிகழ்வானது வங்கக்கடலிலே உருவாகி அக்டோபர் 28 வடகிழக்கு பருவமழையை தொடக்கும். ஆக இந்த நிகழ்வால் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு வாய்ப்பில்லை. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு காற்று சுழற்சி உருவானாலும் வடகிழக்கு பருவமழை தொடங்கினால் எத்தனை எப்படிப்பட்ட மழை பொழிவை கொடுக்க வேண்டும், அதற்கு காற்று எப்படி திசை மாறி வர வேண்டும், கிழக்கு காற்று வர வேண்டும், அதாவது தென்சின கடற்பகுதி காற்று வர வேண்டும், அது குறிப்பிட்ட அளவு மழை பொழிவை தர வேண்டும் என்ற பல்வேறு விதிகள் இருக்கிறது. அந்த விதிகளுக்குள் அடங்கினால் மட்டுமே வடகிழக்கு பருவமழையாக தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவிக்கும். அந்த விதிகளுக்கு படி இது அமையாது என்பதனால் அக்டோபர் 28 அந்த விதிகளுக்கு உட்பட்டு காற்று சுழற்சிகள் அமைந்து மழை பொழிவை கொடுக்கும் என்பதனால் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 28, 29 தேதிகளில் தொடங்கியதாக அறிவிப்பு வெளியாகும். அதற்கு முன்பு நாளை அக்டோபர் 14, மறுதினம் 15, திங்கட்கிழமை 16, 3 நாட்களுக்கும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக டெல்டாவை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், டெல்டாவிற்கு வடக்கும் தெற்குமாக உள்ள மாவட்டங்கள் மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம். புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கூடுதல் மழை பொழிவை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்க்கலாம். ஆகவே இதை வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இலங்கை அருகே வந்து அமைந்து தீவிரமடையும். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை தீவிரமடைந்து விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த வானிலை அமைப்பு என்பதனால மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில் எப்படி மழை பொழிவு இருக்கும் என்று பார்த்தால், இன்றைக்கு அதாவது பிற மாவட்டங்களின் வானிலை அறிக்கையை பார்க்கும் பொழுது இன்று அக்டோபர் 13 வெள்ளிக்கிழமை மாலை இரவு தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பொழிவு இருக்கும். வட மாவட்டங்களில் இப்பொழுது பனிப்பொழிவு காணப்படுகிறது. அந்த பனிப்பொழிவிற்கு காரணம் ஏற்கனவே நேற்றைய அறிக்கையிலேயே விளக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வட இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை விலகி அது காற்று சுழற்சி, அதாவது வளிமண்டலத்தில் ஆண்டி கிளாக் வைஸ் சுடலக்கூடிய எதிர் சுழற்சியை ஏற்படுத்தியிருக்கிற காரணத்தினால, எதிர் சுழற்சி என்பது மேலடுக்கு சுழற்சி, அதாவது மேலடுக்கில் குளிர்காற்றை கிளாக் வைஸில் கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே குவிக்கிற காரணத்தினால, தமிழ்நாட்டை நோக்கி தள்ளப்படுகிற காரணத்தினால குளிர் அலையானது இரவு நேரங்களிலே வருகிறது. இந்த இரவு நேர குளிர் அலையானது வெயில் வந்ததும் பனிப்பொழிவானது விலகி அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுப்பி தென் மாவட்டங்களிலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் இன்றைக்கும் மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பொழிவை ஏற்படுத்த இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு தென் மாவட்டங்களில் மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். நாளை அதாவது சனிக்கிழமை 14 இன்னும் கூடுதல் பரப்புள்ள தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில், அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, மற்றும் விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி மாவட்டங்கள்லையும், அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களையும், அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் அதனை ஒட்டியுள்ள டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை மழை பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதல் பரப்புல. ஆக நாளை புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும் நீலகிரி மாவட்டத்திற்கும் கூட மழை பொழிவு கொடுக்கலாம். கரூர் மாவட்டத்துக்கு கூட மழை பொழிவு கொடுக்கலாம். திருச்சி மாநகருக்கு கூட நாளை மழை பொழிவு கொடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக திருச்சி மாநகருக்கும் கரூர் மற்றும் நாமக்கல் சேலம் கிழக்கு பகுதி, நாமக்கல் சேலத்துற கிழக்கு பகுதி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழை பொழிவை கொடுக்கும். எங்கே மட்டும் வாய்ப்பு இன்னும் தாமதம் ஏற்படும், கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் தருமபுரி மாவட்டத்திற்கும் ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டத்திற்கு வரக்கூடிய சனி ஞாயிறில் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தெற்கே போக போகத்தான் வாய்ப்பு கூடுதல். அதாவது கரூருக்கும்
ஈரோடு மற்றும் நாமக்கல், ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் இந்த மாவட்டங்களுக்கு தெற்கு தான் வாய்ப்பு அதிகம். அதை விட வாய்ப்பு திண்டுக்கல் திருச்சிக்கு தெற்கே தான், புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் இதற்கு தான் தெற்கே தான் கூடுதல் வாய்ப்பு. அப்படியே வடகடலோரத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அது விழுப்புரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கு தான் கூடுதல் வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஓரிரு நாள் மழைக்கு வாய்ப்பு குறைவாக தெரிகிறது. இருந்த போதிலும் கவலைப்பட வேண்டாம். இந்த நிகழ்வு செயலிழந்து விலகி சென்று செயலிழந்த பிறகு அடுத்ததாக கிழக்கு காற்று வர தொடங்கிவிடும். அந்த கிழக்கு காற்றானது அரபிக்கடலில் கூடிய, அதாவது ஓமன் நோக்கி பயணிக்கக்கூடிய நிகழ்விற்கு கிழக்கு காற்று பயணிக்கும். இதனால் மழை பொடிவை கொடுக்கும் என்று உறுதிபட நான் தெரிவிக்கிறேன். ஆகவே தற்பொழுது உருவாகக்கூடிய இருவேறு நிகழ்வுகள் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களை ஒட்டி உள்ள உள் மாவட்டத்திற்கும், அதேபோல் கடலூர் விழுப்புரம் வரைக்கும் உள்ள வடகடலோர மாவட்டங்களுக்கும், அதேபோல் திண்டுக்கல் புத்திருப்பூர் தெற்கு கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளுக்கு உறுதியாக தெரிகிறது. வரக்கூடிய சனி ஞாயிறு திங்கக்கிழமை இல்லை, அதற்கு பிறகும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழை இருந்து கொண்டிருக்கும். தென்கிழக்கு காற்று காரணமாக அரபிக்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்விற்கு இலங்கையில் இருந்தும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்தும் காற்று ஈர்க்கப்பட்டு மழை பொழிவுக்கு தொடர செய்யும். ஆகையினால தென் மாவட்டங்களுக்கும் மழை எல்லா நாளுமே இருக்கிறது, டெல்டா மாவட்டங்களுக்கு திங்கக்கிழமை வரை இருக்கிறது, பிற மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் அதாவது தென் மாவட்டங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வரை கூட இருக்கணும். வடகடலோரம் வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் கூட இருக்கலாம் கடலோர பகுதிகளில். செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு, அதாவது 17ஆம் தேதிக்கு பிறகு, 16ஆம் தேதி 17ஆம் தேதிக்கு பிறகு நிகழ்வுகள் விலகி சென்று செயலிழந்த பிறகு கிழக்கு காற்றை கொடுக்கும். அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் கிழக்கு காற்று மழை பொடிப்பை கொடுக்கும். பிறகு அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 28 கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் வடகிழக்கு பருவமழை சிறப்பாக அமையும். இதில் நான் எத்தனை சதவீதம்னாலும் உறுதிபட தெரிவிப்பேன். தயவு செய்து தென்மேற்கு பருவமழை குறைவாக பெய்த இடத்திலும், தென்மேற்கு பருவமழை முற்றிலுமாக பொய்த்த இடத்திலும், அனைத்து மாவட்டங்களிலும் மழை பொழிந்திருந்து ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்திலும், போதுமான மழை கிடைக்காத பகுதிகளிலையும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதியாக கொடுக்கும். கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களும் ஏரி குளங்களை நிரப்பும் மழைகள் வடகிழக்கு பருவமழை கொடுக்கும். தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக சராசரிக்கு மிகுதிக்கும் மிகுதியான மழை பொழிவு கொடுக்கும். இதில் மாற்றமில்லை. ஒட்டுமொத்தம் வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் கர்நாடக எல்லையோரம் சராசரிக்கு மிகுதி, பிற மாவட்டங்கள் எல்லாமே கிழக்கே வர வர சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி, தெற்கே போக போக மிகுதிக்கு மிகுதிக்கு மிகுதி என்று தான் நாம் அதை உறுதிபட அறிவிக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் நீலகிரியை விட வால்பாறைக்கு கூடுதல், வால்பாறையை விட தேனிக்கு கூடுதலாக இருக்கும், தேனியை விட விருதுநகர் சிவகங்கை சரி விருதுநகர் மற்றும் தென்காசி திருநெல்வேலி கூடுதலாக இருக்கும், அதிலும் கன்னியாகுமரி மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூடுதலாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை. ஆகவே நல்ல ஒரு மழைப்பொடிவு வடகிழக்கு பருவமழை கொடுக்கும். அதற்கு முன் இரு நிகழ்வுகள் இருக்கிறது, அதற்கு பிறகு கிழக்கு காற்றலை இருக்கிறது, அதற்கு பிறகுதான் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். வானிலை மாறுதலை அறிந்து, வானிலையோட துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய தயவு செய்து அப்டேட்ஸோட இணைந்தே இருங்கள். அனைத்துமே மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டு வருகிறது. எல்லாமே நல்ல 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 ஒரு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு தான் இந்த மாறுதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். எதுவுமே நமக்கு நெகட்டிவ், அதாவது நம்முடைய மழைப்பொழிவிற்கு பற்றாக்குறை ஏற்படுத்தும் வகையிலே வானிலை எதுவும் மாறவில்லை, நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் தான் மாறிக்கொண்டிருக்கிறது. அதை மெல்ல உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகவே தொடர்ந்து இணைந்தே இருங்கள் வானிலை அறிக்கையுடன். திட்டமிட்ட வேளாண்மை செய்த அப்டேட்ஸ் அவசியம். நன்றி.